ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கூல்தூள் சமையல். இன்றைக்கி கார்த்திகை தீபம் ஸ்பெஷல். அப்போ எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் போல் நான் மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன், அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறணும். ஒரு டம்ளர் போல மாவு பச்சரிசி எடுத்துருக்கோம், அதே டம்ளரில் ஒரு டம்ளர் நான் வெல்லம் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெள்ளத்தில் கொஞ்சம் தூசியெல்லாம் இருக்கும், ஸோ ஒரு கிண்ணத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த வெள்ளத்தை சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டம்ளர் போல் அதில் தண்ணி சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி வெள்ளத்தை நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு பாகுபதம் அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லை, ஜஸ்ட் வெள்ளம் கரைஞ்சாலே போதும். பாருங்கள், இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு. ஒரு ஸ்ட்ரெயினரில் நம்ம வெள்ளத்தை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறணும். இப்போ அப்போ சுடுறதுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம். நம்ம ஊற வச்சுருந்த அரிசி பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு, சுத்தமாக தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம காய்ச்சி வச்சுருந்தோம் வெள்ளம் தண்ணி, 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, கொஞ்சமாக உப்பு, நல்லா பழுத்த வாழைப்பழத்தில் 1. மிக்சியில் தான் அரைக்க போகிறோம், ஸோ ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நல்லா ஊறின அரிசியை சேர்த்துக்கலாம். சுத்தமாக தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. நம்ம தண்ணிக்கு பதிலாக வெள்ளம் கரைச்சி வச்சுருந்தோம்ல தண்ணி, அந்த தண்ணியை தான் சேர்த்து அரைக்க போகிறோம். முதல்ல அரிசியை மட்டும் ஒரு தடவை போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இதில் ஏலக்காய் பொடி, உப்பு அதெல்லாம் சேர்த்துக்கிறேன். நல்லா பழுத்த வாழைப்பழத்தில் 1 சேர்த்துக்கிறேன். வாழைப்பழம் சேர்க்கறனால அப்போ இன்னும் நல்லா டேஸ்டாக இருக்கும். நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணால் போட்டுக்கலாம், ஆனால் பழம் நல்லா பழுத்திருக்கணும். இப்போ கொஞ்சமாக அந்த வெள்ளம் கரைச்சி வச்சுருந்தோம்ல தண்ணி, அதை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ நான் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வரேன். இப்போ நான் அரைச்சிட்டேன், கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, ஸோ இன்னும் கொஞ்சம் அந்த வெள்ளம் தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அரைச்சாச்சு, ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ மாவை நான் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள் இந்த அளவுக்கு திக்னஸில் இருக்கணும். இதை ஒரு மூடி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து பார்க்கலாம். மாவு ரொம்ப புளிக்கணும்லாம் தேவையில்லை, ஒரு 2 ஹவர்ஸ் இருந்தாலே போதும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு கரண்டியால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இப்போ நம்ம அப்பம் மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு கடாச்சட்டியில் அப்பம் சுடுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு, நம்ம அப்பத்தை ஒன்று ஒன்றா ஊற்றிடலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டி எடுத்து கொஞ்சமாக ஊற்றுங்க. எண்ணெயில் மாவை ஊற்றும் போது இந்த மாதிரி கீழே போயிருக்கும், கொஞ்சம் வெந்தோடனே இந்த மாதிரி எலும்பி மேலே நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். நீங்களும் இதே மாதிரி கார்த்திகை தீபத்துக்கு அப்பம் செஞ்சுட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்பத்துக்கு மாவு கலக்கும் போதே அரை மூடி தேங்காவை துருவி கூட அதில் சேர்த்துட்டு இதே மாதிரி ஊற்றலாம். அதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 2 சைடும் நல்லா வெந்துருச்சு, நான் எடுத்துக்கிறேன். ரொம்பவே டேஸ்டான அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொன்று சுட்டு காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். இன்னொன்று கொஞ்சம் தள்ளி ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் கேப் இருக்கட்டும், இல்லைனா ஒட்டிக்கும் ஒன்றோடு ஒன்று. பாருங்கள் நல்லா சூப்பராக எலும்பி வந்துருச்சு.
மாதிரி எல்லா அப்பத்தையும் சுட்டு ரெடி பண்ணியாச்சு. இதுலேருந்து நான் ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்க, வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கு, உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கு. சாப்பிடவும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தா கூல் தூள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல வச்சுக்கோங்க. அப்போதான் நான் புதுசாக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். தேங்க்யூ.